தடவை ட்ரை பண்ணா மாற்றம் தெரியும். ஹெர்போதயா ஹெர்பல் சோப், மாற்றம் தெரியும் மனசும் மாறும். சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார், ஜான் விஜய், படின்குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஃபேன்ஸ்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்குமே ரொம்ப அவலா இந்த கப்பல்ஸோட மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாரோட வெட்டிங் மகாபலிபுரம்ல நடக்க இருக்கு. என்னடா விக்கி சைட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் சோஷியல் மீடியால ஷேர் பண்ண மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் இப்போ ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு June 9 ஆல்சோ இட்ஸ் நயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை மீன் பண்ணிருக்காரு. இதை பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு. பட் கோயின்சிடென்ஸ்லாம் இல்ல, விக்னேஷ் சிவன் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதுல ஒரு மீனிங் இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. விக்னேஷ் சிவன் நயன்தாரா கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி தேங்க்யூ காட் அண்ட் தி யூனிவர்ஸ், அப்புறம் என் லைஃப்ல கடந்து போன பீப்புள், ஷூட்டிங் ஸ்பாட் டேஸ் அண்ட் நான் பண்ண ப்ரேயர்ஸ் இன்னைக்கு நிஜமாக இருக்கு. இனி நான் என் லவ் ஆஃப் மை லைஃப் ஆன நயன்தாராக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். என் தங்கமே, நான் ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்மெண்டாகவும் இருக்கேன். இன்னும் ஃபியூ ஹார்ஸ் தான் இருக்கு. ப்ரேயிங் காட் ஃபார் ஆல் தி குட்னஸ். இதுக்கப்புறமா நியூ சாப்டர் தொடங்க போகுது நம்ம லைஃப்ல, அதுவும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட பிளெஸிங்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா ஷேர் பண்ணிருக்காரு. விக்னேஷ் சிவன் நயன்தாரோட மேரேஜ்க்கு பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு கலந்துக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மேரேஜ்க்கு வரும்போது செல்போன்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது, எந்த விதமான போட்டோஸுமே ரிவல் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கண்டிஷனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மேரேஜ்க்கு வரவங்களுக்கு அங்க கொடுக்குற வாட்டர் பாட்டில்ஸ்லயுமே விக்னேஷ் சிவன் நயன்தாரோட படங்கள் தான் இருக்கு அப்படிங்கறதையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த நன்னாள்ல ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் நயன்தாரா முடிவெடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 18,000 பேருக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட சார்பில் சாப்பாடு வழங்க போறாங்களா. அதுல ஆதரவற்றவங்க, ஆர்ஃபனேஜ் பீப்புள் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ண போறாங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட வெட்டிங் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு வழங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச நெட்டிசன்ஸ் எல்லாருமே இவங்களை வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட வெட்டிங் வீடியோஸோட ரைட்ஸ் எல்லாத்தையுமே ஓடிடி நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் தான் எடுத்திருக்கு. அதனால விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா அவரோட மேரேஜ்க்கு அப்புறமா அவரோட சோஷியல் மீடியால மேரேஜ் போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாரு அப்படிங்கறதுமே ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிரஷஸான மூமெண்ட்ஸ்க்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம். சோ ஃபைனலி விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட மேரேஜ்க்கு இந்தியா கிளட் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி உங்களோட விஷஸ் கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் வெற்றி நடை போடுகிறது.